புறாமைப்பியல்ல வேர் தண்டு இலையில முதல் கேள்வி அட்டவணை ஒண்ணுல ஒவ்வொரு கனவிலும் ஒரு இலை மாற்றத்தை தோன்றி அமைந்துள்ளன. ஒவ்வொரு கனவிலும் ஒரு ஜோடி இலைகள் எதிரெதிரே தோன்றுகிறது. ஒவ்வொரு கனவிலும் ரெண்டுக்கும் மேற்பட்ட இலைகள் தோன்றுகிறது. அட்டவணை ரெண்டுல வட்டையில அமைவு, எதிரிலே அமைவு, மாற்றிலே அமைவு, இதற்கான ஆப்ஷன் எது கரெக்ட்னு சொன்னீங்க? எஸ் ஆப்ஷன் ஏ வா. அப்போ ஒவ்வொரு கனவிலும் ஒரு இலை மாற்றடுக்கத்தில் தோன்றி அமைந்திருந்தால் அதை நம்ம என்ன சொல்றோம், என்னன்னு சொல்றோம், ஒவ்வொரு கனவிலும் ஒரு ஜோடி இலைகள் எதிரெதிரே தோன்றினால் எதிரிலை அமைவு. என்ன எக்ஸாம்பிள் படிச்சோம் எதிரிலை அமைவுக்கு? எருக்கு. ஓகே ரைட். ஒவ்வொரு கனவிலும் ரெண்டுக்கும் மேற்பட்ட இலைகள் தோன்றுவது வட்ட இலை அமைவு, சரியா? வட்ட இலை அமைவு, அலமாண்டா. ஓகே, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான பதில். ஓகேயா ரைட்டு. அண்ட் அடுத்த கேள்வி, பில்லோ கிளாடு உள்ள தாவரம் எது? பில்லோ கிளாடு உள்ள தாவரம் எது? முதல் விருப்பம் அஸ்பராகஸ், இரண்டாவது விருப்பம் யூஃபோர்பியா, மூன்றாவது விருப்பம் அக்கேஷியா, நான்காவது விருப்பம் ஒப்பன்ஷியா. எந்த தாவரத்தில் பில்லோ கிளாடு இருக்கு? என்னப்பா இருக்கு? ஒப்பன்சியாவில் என்ன இருக்கும்? அப்படின்றது பில்லோடு, அக்கேசியா என்பது பில்லோடு, ஆஸ்திரேலியன் அக்கேசியா. ஓகேவா, ஒப்பன்சியா என்பதுதான் பில்லோ கிளாடு, கரெக்டா இல்லையா? எஸ் டவுட் இருக்கா? எஸ் வேணுமா திருப்பி செக் பண்ணி பார்த்துக்கோ. ஓகே, பில்லோ கிளாடுக்கு எக்ஸாம்பிள் ஓப்பன்சியா ரைட்டா, அக்கேசியா வந்து பில்லோடுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இன்னொன்று பில்லோ கிளாடோடுக்கு இப்போ சொல்லிட்டோம், கிளாடோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிள் கரெக்டாக வச்சுங்க. ஓப்பன்சியா அப்படின்றது தான் இதுக்கு சரியான பதில். ஓகேவா, புரிஞ்சுச்சாமா? அடுத்த கேள்வி, மக்காச்சோளத்தில் சல்லி வேர்கள் எங்கிருந்து உருவாகிறது? முதல் விருப்பம் மேல் கண்ணுடை பகுதிகள், இரண்டாவது விருப்பம் மேல் கண்ணு பகுதிகள், மூன்றாவது விருப்பம் கீழ்கண்ணு பகுதிகள், நான்காவது விருப்பம் கீழ் கண்ணுடை பகுதிகள். எது மக்காச்சோளத்தில் சல்லி வேர் எந்த இடத்துல இருந்து உருவாகுது? இவ்வளவு நேரம் தேவையே இல்லை இந்த கேள்வியெல்லாம். ஆப்ஷன் சி, கீழே இருக்கக்கூடிய கண்ணு பகுதி தான். இப்ப மக்காச்சோளம் நம்ம பார்த்தோம், மக்காச்சோளத்தில் இந்த மாதிரி கணு பகுதி இருக்கும், அண்ட் இதுதான் சாயல் இருக்கக்கூடிய இடம்னு வச்சுக்கோங்க. இந்த கீழ்கணு பகுதியிலிருந்து தான் வேட்டிட வேர்களை உருவாகி அதற்கு கூடுதல் ஆதாரத்தை வழங்கும் அப்படின்னு படித்தோம். அப்போ கீழ்கணு பகுதி சி என்பது தான் இதற்கு சரியான பதில். மற்ற மூன்று விருப்பங்களும் தவறு. ஓகேவா ரைட்டு. அடுத்த கேள்வி, நான்காவது கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த இணை சரியாக பொருந்தியுள்ளது? முதல் விருப்பம் சாரி முதல் இணை தரைகீழ் உந்து தண்டு கொலகேசியா, தரைகீழ் தண்டு வாழை, கந்தம் ஆர்டிசோக், நீரோடு தண்டு ஃபிஸ்டியா. எந்த இணை சரியாக பொருந்தி இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, பிசிடி பார்த்து சொல்லுங்க. இவ்வளோ நேரம் வேண்டாம், இன்னும் நீங்க தான் டெஸ்ட் எழுதுனீங்க, டெஸ்ட் எழுதுனா பதில் தெரியணுமே, சொல்லுங்க. கொலகேசியா அந்த கிழங்கு வகைகளை நீங்க கொண்டு வந்து சொல்லலாம். நீர் ஓடுதண்டு ஆப்செட்டுக்கு வந்து பிஸ்டியா எக்ஸாம்பிள் கரெக்ட். ஸோ
ரெண்டு மற்றும் நாலு ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான பதில். புரிஞ்சுச்சா? எஸ் ரைட்டு. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, வட்ட இலை அமைவு, தனி இலைகள் மற்றும் வலைப்பின்னல் நரம்பமைவு காணப்படும் தாவரம் எது? வட்ட இலை அமைவு, தனி இலைகள், தனி இலைன்னா உங்களுக்கு தெரியும், வலைப்பின்னல் நரம்பமைவு எதில் காணப்படுகிறது? முதல் விருப்பம் எருக்கு, இரண்டாவது விருப்பம் வேம்பு செம்பருத்தி, ஆல்சோ சொல்லுப்பா. செம்பருத்தில வந்து மாற்றிலை அமைவு தான் இருக்கும் நினைக்கிறேன், ஓகேயா? வேம்புல கூட்டிலைகள் இருக்கும், எருக்குல எதிரிலை அமைவு இருக்கும். ஸோ இங்க ஆல்ஸ்டோனியாவில தான் வலைப்பின்னல் நரம்பு அமைவு பிளஸ் வட்ட இலை அமைவு, தனி இலைகள் இவைகள்லாம் காணப்படும், ஓகேவா? ரைட்டு. அடுத்த கேள்வி உண்ணக்கூடிய நிலத்தடி தண்டுக்கு எடுத்துக்காட்டு தருக. உண்ணக்கூடிய நிலத்தடி தண்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கேரட், நிலக்கடலை, சரல, என்னப்பா? உருளைக்கிழங்கு சார். ஓகே, உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு சார் சரியான பதில். அப்ப இந்த கேரட்டு என்னது? இது கேரட்டு வேர். ஓகே, நிலக்கடலை அது சீடு, நிலக்கடலை என்பது விதை, ஓகே. சக்கரை வள்ளி கிழங்கு வந்து நம்ம அதையும் சாப்பிட்றோம், ஆனால் சக்கரை வள்ளி கிழங்கு நிலத்தடி தண்டா? என்னது அது? எதனுடைய மாற்றுரா படிச்சீங்க? மாற்றுருவாக நீங்கள் அதை படிச்சீங்க, ஓகேவா? அப்போ இதுக்கு சரியாக போகிறது உருளைக்கிழங்கு மட்டும்தான் நிலத்தடி தண்டு, நிலத்தின் அடியில் காணப்படக்கூடிய ஒரு தண்டு வகைக்கு எடுத்துக்காட்டு. ரைட். ஏழாவது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது தண்டின் மாற்றுருவின் கீழ் வருவது கிடையாது? ஓகே, இதற்கான முதல் விருப்பம் நெப்பந்தஸ் குடுவை, இரண்டாவது விருப்பம் எலுமிச்சையில் காணப்படும் முள், மூன்றாவது விருப்பம் வெள்ளரியில் காணப்படக்கூடிய பற்று கம்பி, நான்காவது விருப்பம் போகன் வில்லாவில் காணப்படக்கூடிய முள். எது தண்டின் மாற்றுருவின் கீழ் வருவது கிடையாது? குடுவை என்பதுதான் இதன் கீழே வராது. ஏன் இது எதனுடைய மாற்றுரு? மற்ற மூன்று விருப்பத்தையும் பாருங்க, எலுமிச்சி உள், வெள்ளையின் பற்று கம்பி, போகன் இல்லாமல், இதெல்லாம் என்னுடைய மாற்றுரு? தண்டின் மாற்றுரு. அடுத்து எட்டாவது கேள்வி, வேர்கள் முளைவேரை தவிர வேறிடத்திலிருந்து தோன்றினால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? ஓகே, முதல் விருப்பம் ஆணிவேர், சல்லிவேர், முளைவேரை தவிர்த்து வேற இடத்துல அது இலையிலோ தண்டிலோ கிளையிலோ எங்க உருவானாலும் அதை நம்ம வேற்றிட வேர்கள் தான் சொல்றோம், ஓகேவா? மற்ற ஆப்ஷன்லாம் இதுக்கு பொருந்தாது. முடிச்சு வேர்கள் என்பது அங்க இருக்காது, லெகுமினேசி குடும்ப தாவரங்கள்ல காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு. ரைட். அடுத்த கேள்வி, மறுபடியும் நெப்பந்தஸ், நெப்பந்தஸ் தாவரத்தில் குடுவை போன்ற பகுதி இலையின் எந்த பகுதியில் இருந்து உருவாகிறது? இலை அடிப்பகுதி, இலை நுனிப்பகுதி, இலை நரம்பு, இலை பரப்பு, சொல்ற பார்ப்போம். உங்களுக்கு என்னவா மாறி இருக்கும்? இந்த மாதிரி குடுவை போன்ற அமைப்பாக மாறி இருக்கும், ஓகே. இலை பரப்பு தான் இந்த மாதிரி மாறி இருக்கும், இது இலையுடைய காம்பு தான் இந்த மாதிரி மாறி இருக்கும். ஸோ அப்போ இலை பரப்பு தான் இந்த குடுவையே அமைக்கிறது, அதுக்கு கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி தான், ஓகே. மற்றதெல்லாம் எதுவுமே இதுக்கு வராது. ரைட். அடுத்தது, உணவை சேமித்து வைப்பதற்காக தரைகீழ் தண்டின் மாறுபாடுகளில் வராதது எது? தரைகீழ் தண்டினுடைய மாறுபாடுகளில் வராது எது? உருளைக்கிழங்கு, இஞ்சி மற்றும் மஞ்சள், சேப்பக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, எது தரகீழ் தண்டின் மாறுபாடுகள் கீழ் வரவில்லை? என்ன ஆப்ஷன் பா? என்ன அமைதியாயிட்டீங்களா? ஏதாவது சொல்லுங்க. ரைட்டோ தப்போ? முதல்ல சக்கரவள்ளிக்கிழங்கு சார். அதான் வேற்று வேறுடைய மாற்றுரு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், சரிங்களா? இது மூணு, இது மற்றதெல்லாம் பாருங்க, எல்லாமே என்னது? தரகீழ் தண்டினுடைய மாற்றுருக்கள் தான். அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியாக பொருந்தும், ஓகேவா? அடுத்த கேள்வி, வேர் தூவிகள் மண்ணில் இருந்து நீரையும் தாது பொருட்களையும் உறிஞ்சுகிறது, ஓகே. இது வேரியின் எந்த பகுதியில் அமைந்திருக்கிறது? எங்கப்பா? முதிர்ச்சி பகுதி. ஆமா, முதிர்ச்சி பகுதி. ஓகே, வேர் தூவிகள் முதிர்ச்சி பகுதியில் தான் இருக்கும்.
சைலம் ஃப்ளோயம் ஃபார்மேஷன் முதிர்ச்சி பகுதியில் தான் நடக்கும். புரணிகள் தெளிவாக எங்கே இருக்கும், முதிர்ச்சி பகுதியில் தான் இருக்கும். சரியா, வேர் மூடின்றது பாதுகாக்கக்கூடிய பகுதி நுனியில் இருக்கும். ஆக்கத்திசு பகுதி என்பது செல்கள் டிவைட் ஆகக்கூடிய இடம். செல் நீட்சி பகுதி என்பது ஆக்கத்திசையில் உருவான செல்கள் நீட்சி அடையக்கூடிய பகுதின்னு சொல்லுவோம். ஓகேவா, புரிஞ்சிச்சா? இது ஏதாவது டவுட் இருக்கா? அப்போ ஆப்ஷன் டி, முதிர்ச்சி பகுதி என்பது தான் சரியான பதில். ரைட். போகன்வில்லா, சிட்ரஸ், யுலக்ஸ் தாவரத்தில் காணப்படக்கூடிய முட்கள், உட்புற தோன்றிகள், வெளிப்புற தோன்றிகள், இவை இரண்டும் இவற்றில் எதுவும் இல்லை. போகன்வில்லா, சிட்ரஸ் மற்றும் யுலக்ஸ் தாவரத்தில் காணப்படும் முட்கள், உட்புற தோன்றிகள், வெளிப்புற தோன்றிகள், இவை இரண்டும் இவற்றில் எதுவும் இல்லை. சொல்லுங்க, முள்ளு வந்து உட்புற தோன்றியா வெளிப்புற தோன்றியா? ரெண்டே ஆப்ஷன் சொல்றா. தவறான பதில். அடுத்த கேள்வி, கீழ் காண்பனவற்றுள் வேற்றிட வேர்களின் கீழ் வராதது எது? முதல் விருப்பம் ஆலமரம், இரண்டாவது விருப்பம் கேரட், மூன்றாவது விருப்பம் மாசிரா, நான்காவது விருப்பம் புற்கள். எது வேற்றிட வேர்களின் கீழ் வராதது? ஆலமரம், மான்சீரா, புற்கள், இது மூன்றுமே வேற்றிட வேர்களின் கீழ் வரக்கூடியது அப்படின்னு சொல்லணும். ஓகேயா. அடுத்த கேள்வி, பிஸ்தியா மற்றும் ஐகார்னியா எதற்கான உதாரணம்? ஓடுதண்டு, ஆப்செட், கந்தம், குமிழம். ஆமா, நீர்ல காணப்படும் ஆப்செட் என்று பெயர். இதுலதான் பிஸ்தியா ஐகார்னியா, அதாவது ஆகாய தாமரை மற்றும் வெங்காய தாமரை போன்றவை இதற்கான உதாரணம். ஓகேவா, கரெக்ட். பதினைந்தாவது கேள்வி, தண்டின் கோணமட்டிலிருந்து பற்றுக்கொடி உருவாகிறது. கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இருந்து தவறான உதாரணத்தை தேர்ந்தெடுக்கவும். முதல் விருப்பம் வெள்ளரி, இரண்டாவது விருப்பம் பூசணி அண்ட் திராட்சை கொடி, மூன்றாவது விருப்பம் தர்பூசணி, நான்காவது விருப்பம் பட்டாணி. இலையிலிருந்து பற்றுக்கம்பி, அதாவது இலையினுடைய மாற்றுதான் பற்றுக்கம்பியாக பட்டாணியில மாறி இருக்கும். அதுவே வெள்ளரி, பூசணி, திராட்சை, தர்பூசணி, இதுல எல்லாத்திலையும் தண்டின் கோணம் மட்டும் இருந்துதான் எது உருவாகும், பற்று கம்பி, அதாவது பற்று கொடி உருவாகும். சரியா, அப்ப பட்டாணியில் இருக்கக்கூடிய பற்று கம்பி இலையினுடைய மாற்றுரு. ஓகே. அடுத்த கேள்வி, முளைவேரில் இருந்து தாவரத்தின் முதலிலை வேர்கள் உருவாகின்றன எனில் தண்டு பகுதி எதிலிருந்து உருவாகிறது? ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், சொல்லுங்க. முளை வேர்லிருந்து முதலிலை வேர் உருவாகும், முளை குருத்திலிருந்து தாவரத்தினுடைய தண்டு பகுதி உருவாகும், மற்றவை அனைத்தெல்லாம். இதுனா கோலியோ பீட்டல், கோலியோ ரைசா அப்படின்னா என்ன? அது முளைவேரோட உரை சார். அது முளைவேரோட உரை சார். கோலியோ பீட்டல் என்பது முளைவேரை சூழ்ந்து காணப்படும் உரை, முளைவேர் உரை, முளைவேர் உரைன்றோம். இத கோலியோ ரைசாவை, சாரி சாரி, கோலியோ பீட்டல் முளைவேர் உரையா? முளை குருத்து உரை, முளை குருத்து உரை, இது வந்து முளை வேர் உரை அப்படின்னு சொல்லுவோம். முளை வேரை சூழ்ந்து காணப்படுவது கோலியோ ரைசா. ரைசானா வேர்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இது முளை தண்டு, முளை குருத்த சூழ்ந்து காணப்படக்கூடிய உரை தான் கோலியோ பீட்டர். ஓகே, அடுத்த கேள்வி, கலோட்ராபிஸ் தாவரத்தில் அமைந்துள்ள இலை அமைப்பு எது? முதல் விருப்பம் யாற்றிலை அமைவு, இரண்டாவது விருப்பம் எதிரிலை அமைவு, மூன்றாவது விருப்பம் வட்டையிலை அமைவு, நான்காவது விருப்பம் இவை அனைத்தும். ஆமா, இதுதான் இருக்கு, கரெக்டான எடுத்துக்காட்டு. இப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், அதுக்கு அடுத்தது இப்படி இருக்கும், அதுக்கு அடுத்தது இப்படி இருக்கும். சரியா, இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். பதினெட்டாவது கேள்வி, கீழ் காண்பனவற்றுள் மாற்றிலை அமைவிற்கு உதாரணம் எது? முதல் விருப்பம் பாலியால்தியா லாங்கிபோலியா, இரண்டாவது விருப்பம் ஆசிமம் சாங்கம், மூன்றாவது விருப்பம் சைடியம் குஜுவா, நான்காவது விருப்பம் கலோட்ராபிஸ் ஜைஜாண்டியா. எது மாற்றிலை அமைவுக்கு உதாரணம்? நம்ம என்சிஆர்டியில் இருக்குப்பா. ஆப்ஷன் ஏ என்பதுதான் மிக சரியாக பொருந்தும்.
ஆசிமம் சாங்கம் என்ன இருக்கும்? ஆசிமம் சாங்கம் சைடியம் குஜுவா கலோட்ராபிஸ் இதெல்லாம் என்ன மாதிரியான இலாமைவு இருக்கும்? என்ன அமைவு? எதிரிலை அமைவு. எதிரிலை அமைவு ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, ஒரு படம் சார்ந்த வினா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏ பிசி எந்த வகையிலான இயலமைவு காணப்படுகிறது? முதல் உறுப்பு மாற்றிலை அமைவு, எதிரிலை அமைவு, வட்டிலை அமைவு, வட்டிலை அமைவு, எதிரிலை அமைவு, மாற்றிலை அமைவு, மாற்றிலை அமைவு, வட்டிலை அமைவு, எதிரிலை அமைவு, அண்ட் வட்டிலை அமைவு, மாற்றிலை அமைவு, எதிரிலை அமைவு. சொல்லுப்பா, ஏ எந்த இலை அமைவு? ஏ வந்து மாற்றிலை அமைவு, பி வந்து எதிரிலை அமைவு, சி வந்து வட்டிலை அமைவு. ஸோ ஆப்ஷன் ஏ இதற்கு சரியாக பொருந்தும். ஓகேயா? அடுத்த கேள்வி, ஒரு கூற்று மற்றும் காரணம் வகையிலான வினா. கூற்று, சில லெகுமினேசி குடும்ப தாவரங்களில் இலை அடிப்பகுதி சற்று பருத்து காணப்படும். காரணம், பருத்து இலை அடிப்பகுதிக்கு பல்வைனஸ் என்று பெயர். ரைட்டா? ஸோ முதல் இருப்பும் காரணம் மற்றும் கூற்று ரெண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். இரண்டாவது இருப்பம், கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அல்ல. மூன்றாவது இருப்பம், கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. நான்காவது இருப்பம், கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் தவறு. சொல்லுங்க பார்க்கலாம். கூற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான். இப்ப லெகுமினேசி குடும்ப தாவரங்கள்ல இலை அடிப்பகுதி சற்று இப்படி பருத்துதான் காணப்படும். அதுக்கு பேரு பல்வைனஸ் தான் சொல்லும். ஸோ ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான பதில். அடுத்த கேள்வி, இஞ்சி மற்றும் வெங்காயத்தின் எந்த பகுதிகள் முறையே உணவாகின்றன? முதல் விருப்பம் இலைகள், வேர்கள். இரண்டாவது விருப்பம் வேர்கள் கமா தண்டு. மூன்றாவது விருப்பம் தண்டு கமா இலைகள். நான்காவது விருப்பம் வேர் கமா இலைகள். இஞ்சின்றது ஒரு மட்ட நிலத்தண்டு. வெங்காயத்துடைய எந்த பகுதியை சாப்பிட்றோம்? எந்த பகுதியை சாப்பிட்றாங்க? சதைப்பற்றுள்ள இலைப்பகுதி. எப்படி சொல்லணும்? சதைப்பற்றுள்ள, ஷீத்திங் லீஃப் பேஸ், சதைப்பற்றுள்ள இலைப்பகுதி அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்ப ஆப்ஷன் ஆ சொல்லுப்பா சார். பூண்டு அதுக்கு எப்படி சார் சொல்றோம் சார்? பூண்டு அதுக்கு எப்படி சார் சொல்றோம்? பூண்டு அதேதான், இலைகள் தானே சார். பூண்டும் வந்து என்ன சொல்றது, இலைகளுடைய இதுதான். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொரு எக்ஸாக்டா ஒரு டெர்மினாலஜி சொல்லுவாங்க அந்த பூண்டு பல்லு பல்லா இருக்கிறதுக்கு. அது ஞாபகம் வரல. அதுவுமே வந்து சதைப்பட்டுள்ள இலைப்பகுதிகள் தான் மாறி இருக்கும். ரைட். அடுத்தது, இலைகள் தண்டின் மீது எந்த வரிசையில் அமைந்திருக்கும்? அடி முதல் நுண் நோக்கிய வரிசை, நுனி முதல் அடி நோக்கிய வரிசை, இவை இரண்டும் இவற்றில் எதுவும் இல்லை. அடைந்த இலைகள் அடிப்பகுதியிலும் இளமலைகள் நுனி நோக்கி வரிசையில் அமைஞ்சிருக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான பதில். ஓகேயா? அடுத்த கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் தரைகீழ் ஓடுதண்டுக்கு உதாரணம் எது? முதல் இருக்கும் மென்தா விரிடிஸ், இரண்டாவது இருக்கும் சொலானம் டியூபரோசம், மூன்றாவது இருக்கும் பிராகரியா அனநாசா, நான்காவது இருக்கும் பிஸ்தியா. தரைகீழ் ஓடுதண்டுக்கு உதாரணம் டி. ஆமா, டி வந்து வராது. நீர்வாழ் ஓடுதண்டு ஆப்செட். அப்புறம் என்ன சொன்னீங்க? ஆப்ஷன் ஏ. சரியா, தரைகீழ் ஓடுதண்டுக்கு மென்தா விரிடிஸ். மென்தா விரிடிஸ்னா என்னது? புதினா. என்னது? புதினா. ஓகே. சொலானம் டியூபரோசம்ன்றது என்னது? உருளைக்கிழங்கு. தரைகீழ் ஓடுதண்டுக்கு வராது. பிராகரியா அனநாசான்றது என்னது? என்ன பழம் பிராகரியா அனநாசா? ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி எதற்கான எடுத்துக்காட்டு? ஸ்ட்ராபெரி படிச்சீங்களாப்பா? உள்ளே போயிட்டு வெளியே தூக்கும். ஓகே. அடுத்த கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் தண்டின் மாற்றுருவாக அமைந்த பற்று கம்பிகளுக்கு உதாரணம் எது? சிசஸ் குவாட்ரங்குலரிஸ், வெட்டிஸ் வினிபெரா, ஏ மற்றும் பி ரெண்டும், இவற்றில் எதுவும் இல்லை. தண்டின் மாற்றுருவாக அமைந்த பற்று கம்பிகளுக்கு உதாரணம் எது? எதுப்பா இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்களே? சிசஸ் குவாட்ரங்குலரிஸ்ன்றது என்னது?
ஆ இப்ப பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? எஸ், அப்ப சிஸ்டர் போடுறாங்களது பிரண்டையோட அறிவியல் பெயர்மா. சரி, இந்த அளவுக்கு டீப்பா போக மாட்டான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க, சிஸ்டர்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்க. விட்டிஸ் வினிப்ரான்றது திராட்சையோட இது. அப்ப தண்டினுடைய மாற்றுருவாகத்தான் பற்று கம்பிகள் இதில் ரெண்டுத்துலையும் இருக்கும், பிரண்டையிலையும் திராட்சையிலையும். ஸோ அப்ப ஆப்ஷன் இதுதான், ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி ரெண்டும் என்பதுதான் மிக சரியாக பொருந்தும். ஓகேவா? ரைட். இறுதியான கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் வேர்கள் எதை பெற்றிருக்கும்? கணுக்கள் மற்றும் கணுடைய பகுதிகள் மற்றும் கணு மற்றும் கணுடைய பகுதி ரெண்டும், இவற்றில் எதுவும் இல்லை. ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் டி சார். இவற்றில் எதுவும் இல்லையா? எஸ் சார். ரைட். கணு, கணுடைய பகுதி இதெல்லாம் எதனுடைய பண்புமா? எம் சார். தண்டு. எம் சார். தண்டினுடைய பண்பு, வேருடைய பண்பு அல்ல. சரியா? ஸோ அப்ப இவற்றில் எதுவும் இல்லை என்பதுதான் சரி. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா நீ பார்த்தல இந்த கொஸ்டின்ஸ்ல? சார், அந்த 24வது கொஸ்டின், சார் அந்த 24வது கொஸ்டின், அந்த பிட்ரிஸ் வினிபரா சொன்னீங்களா சார், அது கொஞ்சம் எனக்கு புரியவில்லை சார். என்ன சார் அது? கொஞ்சம் எனக்கு புரியவில்லை சார். என்ன சார் தம்பி, திராட்சையில, திராட்சையில இங்க பாருங்க, இங்க லீஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி லீஃப் இருக்கு, அதனுடைய கோணம் மட்டும்ல இருந்து என்ன வரலாம், திராட்சை வரும். ஓகே, அதே மாதிரி அதனுடைய தண்டு பகுதியில் மற்றொரு இலையிலிருந்து என்ன இருக்கும், பற்று கம்பிகள் உருவாகும். சரியா? அப்போ விட்டிஸ் வினிபரான்றது திராட்சையுடைய அறிவியல் பெயர். ஸோ நம்மளை உங்களை குழப்பறதுக்காக அப்படி கொடுத்துருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ திராட்சையில் இருக்கக்கூடிய பற்று கம்பி எதனுடைய மாற்று, தண்டா வேறா? ஆமாம், அப்போ புரிஞ்சுச்சா? தண்டு சார். சிஸ்டர்ஸ் குவாட்ரங்கிள் பரண்டா. சரியா? பரண்டா நம்ம ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், பிரண்டைக்கு வந்து அறிவியல் பெயர் தான் சிஸ்டர்ஸ் போடுறாங்களா இல்லை, அதில் இருக்கக்கூடியது தண்டினுடைய மாற்று தான். வேற ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட் சார். தேங்க்யூ சார். ஓகே, நோ டவுட் சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு ரெடி ஆயிடுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.